ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டென்னன்டீனா. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு, நீங்க பாக்குறதுன்னா பாத்துக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆற மாதிரி காட்டுறாங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருதுங்க. சர்ச்சை விட்டு அவங்க வெளியில வரும்போது எல்லாரையும் பார்த்து ஒரு விஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சமயத்துல அங்க கூடி நின்ன மக்கள் எல்லாரும் ஹீரோயினை பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் கேட்க, அப்படியே அங்க நிக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினோட ஒவ்வொருத்தருக்கான பாவ மன்னிப்பை இவங்க கொடுக்கறத இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இதுதான்
இந்த குழந்தைகளோட இன்னசென்ஸ். பட் இது என்ன ஆகுதுன்னா நாளடைவுல இது பெரிய டிசப்பாயிண்டா ஹீரோயினுக்கு ஆயிடுது. இருந்தாலும் வெளியில சொல்லாம குழந்தைகள்ட்ட அன்பாதான் இருக்கா. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஹீரோயினை பார்த்து நாய் பயங்கரமா குலைச்சிட்டே இருக்கும். அந்த நாய் எப்ப பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். இதை பார்த்து இந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் டிவி தான் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் மேல தூங்க போயிடுவாங்க. அந்த சமயத்துல அந்த நாய்க்கு ஏதோ மயக்க மருந்தெல்லாம் கலக்கி கொடுத்து சாப்பாட்டுல கலந்து அந்த நாய்க்கு வச்சிருக்காங்க. நாயும் மயக்கம் ஆயிடுது. அந்த நாயை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அதோட ஹார்ட் சுத்தமா இல்ல, அந்த ஹார்ட் எடுத்து நம்ம கழுவி திரும்ப வச்சுட்டா அதுக்கு உயிர் வந்துடும் நினைச்சுட்டு அதே மாதிரி பைபிள் வச்சு ஜபம் எல்லாம் பண்ணி அந்த டாகோட ஹார்ட்ட வெளியில எடுத்து தண்ணியில அலசிட்டு திரும்ப வச்சு திரும்ப ஜபம் பண்ணிட்டு இவங்க ஜாலியா டிவி பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மறுநாள் அம்மா எழுந்தோன்னு டாக பாத்தோன்னா ஹாப்பி ஆக போறாங்க பாரு அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேயே டிவி பாத்துட்டு தூங்கி போயிடுதுங்க. மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. இவங்க பெட்ரூம்ல வந்து நிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருது. திடீர்னு முழிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உடம்பு ஃபுல்லா பிளட். அந்த சமயத்துல ஹீரோவும் எழுந்துச்சுனா ஹீரோயின் இவங்க ஜாம் எல்லாம் எடுத்து அப்பிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொன்னோன்னா அது ஜாம் இல்லடி ரத்தம் நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறிக்கிட்டு கடகடன் ஹால்ல வந்து பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே நாய கொன்னு அந்த இடம் எல்லாம் ரத்தமா இருக்கு. எழுந்திரி எழுந்திரின்னு டாக எழுந்திருக்க சொன்னா டாக் எழுந்திருக்குமா, அம்மா நீங்க இப்ப சந்தோஷப்படுறீங்களா, டாக் உங்களை பார்த்து குலைக்கவே இல்ல பாத்தீங்களா, ஆனா இப்ப நல்ல டாக் ஆயிடுச்சு, நாங்க உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்க எழுப்புங்களேன் டாக் எந்திரிச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா டாக பார்த்து. அந்த சமயத்துல டாக் ஏன் டாடி எந்திரிக்கல அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் கொண்டுட்டீங்க டாக அப்படின்னு, ஐயோ நாங்க பாவம் பண்ணிட்டோமா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப இன்னசென்டா அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுதுங்க. அவனுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, குழந்தைங்களுக்கு ஒன்னும் தெரியல, இவங்க பைபிள் வழி நடக்கிறதுனால அதன்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறது. பட் ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடியல. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் டீ ப்ரிப்பேர் பண்ணி ஹீரோக்காக குடுக்கறதுக்காக வரா. அந்த சமயத்துல மயக்கம் போட்டு டமால்னு கீழே விழுந்துடுறா. என்னாச்சுன்னு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்றாங்க. அன்னைக்கு நியூ இயர் வேற. மயக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கும் போது டாக்டர் வந்து நீ கவலையே படாதமா, நீ நியூ இயர் அன்னைக்கு உன்னோட நியூ இயர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஃபெஸ்டிவல் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்காத, கடவுள் ஒன்னு நல்ல காரியத்துக்காக தான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கமா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறா. ஒன்னும் இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்க, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போன உடனே இவளால அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் முன்னாடி மாதிரி இல்லங்க, கொஞ்சம் சோகமாவே இருப்பா. பட் இப்ப பயங்கர ஆக்டிவா ஸ்விட்ச் பண்றது, குழந்தைங்கள்ட்ட விளையாடுறது இப்படியே இருந்துட்டு இருக்கா. குழந்தைங்களுக்கும் பயங்கர சந்தோஷம், நமக்கு சின்ன தம்பி பிறக்க போறா, லிட்டில் பிரதர் பிறக்க போறான்ட்டு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே ஒரு நாள் சண்டே சர்ச்சுக்கு போறாங்க. அந்த சமயத்துல ஒரு பையன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் தலையிலேருந்து கால் வரைக்கும் வெள்ளையா இருக்கிறதுனால டிராகுலா டிராகுலான்னு கிண்டல் பண்ணி இவங்கள ரொம்ப டீஸ் பண்ணிருக்கான். சர்ச்ல பிரேயரும் நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ரெண்டு குழந்தைங்களை காணுமேன்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்க இவங்க எங்க எங்கன்னு திரும்பி திரும்பி தேடி பாக்குறாங்க. அதே சமயத்துல இன்னொரு லேடி திரும்பி திரும்பி யாரையோ தேடிட்டு இருக்கா. டக்குன்னு சர்ச்சை விட்டு வெளியில போயிடுறான். அங்க நடந்துட்டு இருக்க மாசம் முடியுது. ஃபாதர் அப்போ இப்ப நீங்க கேட்ட சாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க, கடவுளுக்கு நன்றி, இந்த ரெண்டு குழந்தைகளையும் டின் அண்ட் டீனாவ கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்ல அங்க சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்கும் போது ஹீரோ ஹீரோயினுக்கு அப்பாடான இருக்கு, நம்ம குழந்தைங்க தான் இந்த மியூசிக் வாசிச்சு பாட்டு பாடினாங்களா அப்படின்ட்டு ஹாப்பியாவும் இருக்கு பெருமையாவும் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புது நன்மை வழங்கப்படுது. எல்லாரும் அதை எடுத்துட்டு இருக்கும் போது சர்ச்சோட வாசல் திடீர்னு திறக்கப்படுது. வெளியில எதையோ தேடிட்டு போன லேடி பொத்துன்னு வந்து கீழே விழுறா. அங்க கட்டாகி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. வீட்டுல குழந்தைங்க செம்ம சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் ஏதோ தச்சிட்டு இருக்கா. அப்ப குழந்தைகள்ட்ட இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, என்கிட்ட இது வரைக்கும் போயே சொன்னது இல்ல, நான் இப்ப ஒண்ணு கேட்க போறேன். ஒரு பையன் பாறைகள்ல விழுந்து அடிபட்டானே, அவனுக்கு என்ன ஆச்சு, யார் அப்படி பண்ணது அப்படின்னு கேட்டோன்னு எங்களுக்கு தெரியாதுமா, ஆனா அந்த பையன் தான் எங்களை பார்த்து எனி டைம் டிராகுலா டிராகுலான்னு சொல்லுவான், கடவுள் தண்டிச்சுட்டாரோ என்னவோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ தச்சிட்டு இருக்க ஊசி அவ கையில குத்திருது. அதே சமயத்துல அவருக்கு ஒரு போன் காலும் வருது. நான் இந்த சமயத்துல உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தானே டின் அண்ட் டீனாவ வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு லேடி கேக்க, ஆமா நீங்க யார் அப்படின்னு கேட்டோன்னு, நான் சர்ச் நடந்துட்டு இருக்கும் போது என் பையன் பாறைகள்ல விழுந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் உங்க பசங்க தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனா அவன் மயக்கத்துல இருந்து எழுந்திரிச்சோன்னுதான் அவன் எப்படி விழுந்தான் அப்படிங்கிற காரணத்தை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்க கூடாது, நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போன வைக்க ஹீரோயினுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருது. இந்த குழந்தைங்களை பார்த்து நான் அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் குரூரமா இருக்குங்க, சரி குழந்தைங்க என்னதான் பண்றாங்க என்னத்த ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ரூமுக்கு போறா. அவங்க வச்சிருக்க பைபிள் எடுத்து அதை பிரிச்சு பாக்குறா. அதுல ஒரு டிராயிங்கும் வரைஞ்சிருக்கு. அந்த டிராயிங் ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல இவங்க ரெண்டு பேரும் நாயை எப்படி குத்தி அதோட ஹார்ட் எடுத்து அதுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாங்களோ அதை வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறா, பட் சைலண்டா அழுகுறா. அதே பைபிள்ல இன்னொரு பேப்பரும் இருக்கு. அத
அதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ரெண்டு குழந்தைகளும் மலை மேல நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு குழந்தை கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குற மாதிரி இருக்கு. இத பார்த்த உடனே அப்படியே அவளுக்கு பயமாயிடுது. பொறுமையா அந்த ரூமை விட்டு வெளியிலயும் வந்துடுறா. அடுத்த சீன்ல ஹீரோ வேலையை விட்டு வரா. ஆல்மோஸ்ட் 3-4 மணி இருக்குங்க விடியா காத்தால. அந்த சமயத்துல ஹீரோயின் தூங்காம ஹால்ல முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏய் இங்க என்ன பண்ற, ஏன் இன்னும் தூங்காம இருக்க, ஆல்மோஸ்ட் 3-4 மணி ஆகுது, தூங்கி இருப்பேன் நான் பொறுமையா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன பார்ட்டி, அதனால குடிச்சிருக்கேன். கீழே கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட கூப்பிட்டு, இது என்னன்னு பாத்தீங்களா, நம்ம நாய கொல்லும் போது அந்த ரெண்டு பசங்களும் அதுக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பையனோட தலை பாறையில இடிச்சு அவன் கோமால இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கும் காரணம் இந்த ரெண்டு பசங்களா இருப்பாங்கன்னு நான் டவுட் பட்டேன் இல்லைங்களா. இந்த டிராயிங்க பாருங்க, இது உண்மையாயிடுச்சு. அப்போ அவன் பாறையில விழுந்ததை இவங்க ரெண்டு பேரும் பாத்துருக்காங்க. மேபி இவங்கதான் அதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. நம்ம இமீடியட்டா போலீஸ் கிட்ட போறோம், இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா அதுக்கான தீர்வு போலீஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. ஏ லூசாடி நீ குழந்தைங்க, எப்பயுமே என்ன கூட யாராவது புல்லிங் பண்ணா நானும் இப்படிதான் உங்களை பத்தி ஏதாவது வரைஞ்சு விடுவேன், குழந்தைங்க அப்படிதான் பண்ணும், இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அதையும் இதையும் லிங்க் பண்ணாத, அந்த பையன் எப்படியோ விழுந்துட்டான், அதுக்கு நம்ம பசங்க தான் காரணம்னு சொல்லாத அப்படின்ட்டு அந்த பேப்பரை கண்ணாமின்னு கிழிச்சு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நீ ஃபிரஸ்ட்ரேஷன் ஆகுறது, இந்த இல்யூஷன் ஆகுறது இதெல்லாம் விட்டுட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இந்த குழந்தைங்க முழிச்சு பாக்குறாங்க, உங்களோட பைபிள் வச்ச இடத்துல இல்ல, என்ன ஆச்சு, பைபிள காணுமே, அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டு வருதுங்க. கீழே அவங்க அம்மா ஒரு ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ணி அந்த பைபிள் அப்பதான் உள்ள போடுறான். பாருங்க இனிமே உங்களுக்கு இந்த பைபிள் ரிலீஜிய சம்பந்தமான எதுவுமே நீங்க வச்சிருக்க கூடாது, என்ன மீறி எனக்கு தெரியாம இந்த பெட்டியை யாராவது ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்டே ரெண்டு பேரும் கான்வென்ட்க்கு போயிருவீங்க, புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டோன்னா சரிங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தைங்க அமைதியாயிருக்காங்க. குழந்தைங்களும் நார்மலா தான் இருக்காங்க. ஒரு நாள் அப்படிதான் ஹீரோயின் தூக்கத்திலேருந்து முழிச்சு எழுந்துக்கும் போது அவளோட முடியெல்லாம் கையோட கழண்டுட்டு வருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குழந்தைங்க தான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லி பயங்கரமா புலம்புறேன். இங்க பாரு நீ பிரெக்னண்டா இருக்க, சில சமயம் முடி கொட்டுறது சகஜம் அப்படின்னு ஹீரோயின் இருக்கிற மொத்த முடியையும் தானே கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்தா இல்லைங்களா, அந்த பையனோட அம்மாவுக்கு கால் பண்ணி உங்க பையன் எப்படி இருக்கான், அவன் ஏதாவது வாய் திறந்து பேசினானா அப்படின்னு கேட்கவும், என்ன கேட்டீங்க, என் பையன் வாய் திறந்து பேசினானா கேட்டீங்க, என் பையன் செத்து 3-4 ஆகுது அப்படின்னு அந்த பக்கம் அந்த அம்மா கோமா போனை வச்சிருக்காங்க. பட் ஹீரோயின் காதலே போனை வச்சுட்டு அதே இடத்துல நின்னுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ வேலைக்கு கிளம்பி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஏ என்ன செடி எதுக்காக இப்படி நின்னுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, நான் ஒரு பையன் கோமால இருக்கான்னு சொன்ன இல்லைங்களா, அந்த பையன் இறந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க வேலைக்கு போவேனா, என் கூடவே இருங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு இவ ஃபீல் பண்ண, இல்ல என்னால திடீர்னு வேலையெல்லாம் கட் பண்ண முடியாது, உனக்கே தெரியும் நான் ஃபிளைட்ல வேலை செய்யறேன்ட்டு, சோ நான் போய்தான் ஆகணும், இன்னைக்கு ஒரு நாள் போறதுக்கும் காலையில நீ முழிச்சு தூங்கி முழிச்சு எழுந்துக்கிறதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். பட் ஹீரோயின் என்ன பண்றா, நேரம் அந்த கான்வென்ட்க்கு கிளம்பி போயிட்டு சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் இந்த ரெண்டு பசங்க இதுக்கு முன்னாடி மத்த குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்காங்களா, ஏதாவது டார்ச்சர் மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அந்த ரெண்டு குழந்தைகளும் பயங்கர இன்னசென்ட், அவங்க கடவுளோட பிள்ளைகள் மாதிரி, அதாவது கடவுள் கிட்ட இருந்து வந்த ரெண்டு ஒளிகள் மாதிரி, சின்ன பீன்ஸ் மாதிரி அப்படின்னு அந்த குழந்தைகளை பத்தி பெருமையா பேசுறாங்க. இல்ல அவங்க ரெண்டு பேரும் பைபிள வச்சுக்கிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன் பாவ மன்னிப்பு கொடுக்குறேன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சிஸ்டர் கிட்ட சொல்ல, நீ அவங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படாத, விரும்பிதானே நீ கூட்டிட்டு போன, இப்ப எதுக்காக அவங்க மேல பழி போடுற, அவங்க மேல பழி போடுறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, என்கிட்ட சாட்சி எல்லாம் கிடையாது, பட் இந்த குழந்தைங்க நடந்துக்கிறது கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, இங்க பாரு உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அதனாலதான் நீ இப்படி குழந்தைங்களை கூட தப்பா நினைக்கிற அப்படின்னு சொன்னா, கடவுளா எங்க இருக்காரு, கடவுள் வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு குழந்தையோட உயிரை எடுத்துட்டாரு, கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னு சிஸ்டர் பாத்து கேட்டோன்னே, சிஸ்டர் டக்குன்னு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஹீரோயினோட கிட்டக்க வராங்க. கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டியே, நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கே, எப்படி பிரெக்னென்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி சைகையிலேயே சொல்ல, ஹீரோயினுக்கு பேச்சே இல்ல, அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்ல தூங்கி முழிச்சு எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவளோட கையை எடுக்க முடியலங்க. இந்த ரெண்டு குழந்தைங்களும் அவ கைய இந்த டெக்கரேஷன் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு கட்டி போட்டுட்டு, அம்மா உங்களுக்கு சாப்பாடு ரெடி, பாப்பா ரொம்ப பட்னியா கிடப்பா, நான் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி வச்சுட்டு பால் எடுத்து அவளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுது. இங்க பாருங்க உங்களுக்கான டிவி ஷோ, நம்ம வீட்டுல கரண்ட் இல்லாததுனால இவன் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் டங்கு டங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவுக்கு பால் கொடுக்குறேன் பால் கொடுக்குறேன்ட்டு வலுக்கட்டாயமா பாலை கொடுத்தா அவ குடிப்பாளா. இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து ஆல்ரெடி அவளுக்கு பயம் வேற, அவ மல்லுக்கட்ட குழந்தைங்க மல்லுக்கட்டி பாலை கொடுக்க, இதுல இந்த பையன் அவ கட்டக்கால எடுத்துட்டு போய் இன்னொரு ரூம்ல வச்சுட்டு இன்னொரு கால கிச்சு கிச்சு வேற பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் கை கட்டெல்லாம் அவுத்துட்டு டக்குன்னு அந்த பெட்டை விட்டு எழுந்து நொண்டிக்கிட்டே போய் கிச்சன்ல இருக்க எல்லா பொருளையும் கலைச்சு போட்டுட்டு கத்திய தேடி எடுத்து, என் கிட்ட குழந்தைங்கன்னா உங்களை குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த சமயத்துல ஹீரோவும் வந்து நிக்கிறான். என்ன பண்ற, குழந்தைங்கள்ட்ட கத்திய காட்டிட்டு நின்னுட்டு இருக்க, லூசாடி நீ அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் மலைச்சு போய் நிக்கிறான். அந்த சமயத்துல அவளுக்கு பிரெக்னன்சி பெயினும் வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க, குழந்தைங்க
நல்லபடியா பிறந்துருது. அடுத்த சீன்ல குழந்தைய தூக்கிட்டு வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டயும் கொடுக்க குழந்தைய பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏய், என்ன மாதிரியே இருக்கான் பாத்தியா, எவ்வளவு அழகா ஸ்மைல் பண்றான் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கம் பெருமையா பேச இவளுக்கு மனசெல்லாம் பூரிப்பு. அந்த சமயத்துல அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நான் எங்க லிட்டில் பிரதருக்கு மொத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே ரவினும் ஒத்துக்கிறா. ரெண்டு குழந்தைங்களும் மொத்தம் கொடுக்குது. இமீடியட்டா அந்த குழந்தைங்க சும்மா இல்லாம நம்ம தம்பி பாப்பாவுக்கு எப்ப பேப்டிசம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் டக்குன்னு அவனுக்கு பேப்டிசம்ல வேணாம், அவன் வளர்ந்து பெருசாகட்டும், அவனுக்கு பிடிச்ச பேப்டிசம் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படிலாம் இல்லப்பா, எங்களோட ரிலீஜியஸ் படி எல்லாருமே பிறந்த உடனே குழந்தையிலே பேப்டிசம் பண்ணிடுவாங்க, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் பேப்டிசம் திரும்ப பண்ணிக்க போறேன், யார் பண்ணிக்க போறா அப்படின்னு இந்த ரெண்டு குழந்தைங்களும் கை தூக்குதுங்க. எனக்கும் அந்த இடத்துல சிரிப்பும் சந்தோஷமும் தான் இருக்காங்க. வீட்டுக்கு வராங்க, குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. எகைன் ஹீரோயினுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஹீரோ டயர்டா உட்காந்துட்டு இருக்கான், வெளியில உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த ரெண்டு குழந்தைகளும் குளிச்சிட்டு இருக்காங்க, பக்கத்துலயே ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இங்க பாருங்க, வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காதீங்க, ப்ளீஸ் சன்ஸ்கிரீன் போட்டுட்டாத நில்லுங்க அப்படின்னு இப்ப சொல்ல குழந்தைங்க குடுகுடுன்ட்டு உங்களுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து சன்ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன்ட்டு அங்க இருக்க சீஸ் பட்டர் எல்லாம் தூக்கிட்டு போயிருக்குங்க. திரும்ப ஹீரோயின் ஃப்ரிட்ஜ் போய் திறந்து பாக்குறா, அப்ப எதுவுமே இல்ல. ஏன்னா கோழி முட்டையெல்லாம் காணுமே அப்படின்ட்டு அவங்க கோழி பண்ண வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் போய் அங்க இருக்க கோழிகளுக்கு ஃபீட் பண்ணிட்டு அங்க இருக்க முட்டைகள் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, நம்ம ரெண்டு பேரும் நல்லா குளிச்சிட்டோம், நம்ம தம்பி பாப்பா இன்னும் பேப்டிசம் பண்ணாம இருக்கான், அம்மா ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம பேப்டிசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு குழந்தை போய் பைபிள் எடுத்துட்டு வர இன்னொரு குழந்தை மேல படுத்திருக்க கை குழந்தைய தூக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல முக்கிட்டு இருக்காங்க. முக்கினபடி பேப்டிசம் பண்றேன்ட்டு பைபிளையும் வாசிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் முட்டைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதே சமயத்துல வந்துட்டு இருப்பா. அப்ப இந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பண்றாங்க, இவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க கையில சின்ன குழந்தையோட கால் தெரியுது. ஐயோயோன்ட்டு முட்டைய போட்டுட்டு கிட்டக்கு ஓடி போய் பார்த்தா குழந்தைய ஸ்விம்மிங் பூல்ல முக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. குழந்தைய புடுங்கி திருப்பி போட்டு நல்லா தட்டி குழந்தைய திருப்பி நெஞ்சோட அணைச்சுக்கிறா. டக்குன்னு குழந்தை அழுகவும் செஞ்சிருது, குழந்தைக்கு உயிரும் இருக்குங்க. என்ன குழந்தைய பாத்துக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பசங்களும் நம்ம குழந்தைய கொண்டு இருப்பாங்க, இதுதான் நீங்க குழந்தை வளர்க்கிற ரச்சனை அவங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போயிருந்தேன், குழந்தை உள்ள தூங்குறான்ட்டு. இங்க பாருங்க ஸ்விம்மிங் பூல்ல போட்டு முக்கிட்டு இருக்காங்கன்னா ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. போய் அவங்க வச்சிருந்த பைபிள் எடுத்துட்டு வந்து பெட்ரோல ஊத்தி குளுத்திடுறான். இந்த ரெண்டு குழந்தைகளும் ஏன்டாடி பைபிள குளுத்துட்டீங்கன்னு கதற, நான் இனிமே உங்களுக்கு டாடியே கிடையாது, நீங்க எனக்கு பசங்களும் கிடையாதுன்னு கொண்டு போய் இவங்க ரெண்டு பேரும் கான்வென்ட்லயே விட்டுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படியே இவங்க நாட்கள் போது ஒரு நாள் இவங்க டின்னருக்கு வெளியில போயிருக்காங்க, குழந்தைய கூடவே தொட்டில எடுத்துட்டும் போயிருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கா போல இருக்கு. நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, என்னடி லூசா நீ, கை குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு எப்படி போவ, குழந்தைய யார் பாத்துக்கிறது அப்படின்னு கேட்க ஹீரோயின் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த சமயத்துல குழந்தை வரா வரான் கத்துதுங்க, ஏய் என்ன பண்ற, சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க, நீ ஒரு நல்ல அம்மானா சாப்பாட்டை விட்டுட்டு குழந்தைய போய் தூக்கணும், அதை விட்டுட்டு நீ பாட்டுல சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஏன் நீங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, நீங்க போய் குழந்தைய தூக்குறது அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு குழந்தைய சரியா தூக்க வராதுடி, புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு குழந்தைய தூக்கணும்னு அவ பாட்ட சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கான். என்ன பண்ணனா நீ குழந்தைய தூக்குன்னு டேபிள தடார்னு தட்ட அங்க இருக்க மொத்த பேரும் திரும்பி பாத்துறாங்க. ஹீரோயினுக்கு அசிங்கமா ஆயிடுது, இவங்க எல்லாரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த சமயத்துல கான்வென்ட்ல இருக்க பசங்க எல்லாரும் வரிசையா பெட்ல படுத்திருக்காங்க. இந்த ரெண்டு குழந்தைகளும் மேல ஒரு பெட்டு கீழே ஒரு பெட்னு படுத்திருக்காங்க. பிரேயர் பண்ணும் போது கூட ரெண்டுமே மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிட்டு பிரேயர் பண்ணிட்டு சிஸ்டர் சொல்ற வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகளா எல்லாரும் கவலைப்படாதீங்க, இங்க பாத்தீங்களா மேல சத்தம் கேக்குது, அது கடவுளோட முரசு. இன்னைக்கு யார் யார் மனசு கஷ்டத்துல இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஜட்மெண்ட் கிடைக்க போகுது, எல்லாரும் இப்போ நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு அவங்க போக அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. ஹீரோ அவளை கூப்பிட்டு என் பக்கத்துல வந்து உட்காரு, நம்ம ரெண்டு பேரும் டிவி பாக்கலாம்னு கூப்பிட்டோன்ன அவ வர மறுக்கிறா, இங்க வரியா அப்படின்னு அவளை கிட்டக்கு போய் உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் இப்பாரு, எனக்கு சரியா குழந்தைகளை ஹேண்டில் பண்ண தெரியாது, நான் தூக்கும் போது போட்டுனா என்ன பண்றது, அதனாலதான் உன்ன ஹோட்டல்ல குழந்தைய தூக்கு தூக்குன்னு வற்புறுத்தின, நீ அவனை தூக்காததுனால கொஞ்சம் கோவப்பட்டு டேபிள தட்டிட்ட, அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கையில இருக்க மோதிரத்தை கழட்டிதான். அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. ஏய், உனக்காக தான் என்னோட வாழ்க்கை மொத்தத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், உனக்கு என்ன கொடுக்கல, நல்ல சாப்பாடு, நல்ல துணி, நல்ல வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கை மொத்தத்தையும் உனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை நான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இப்படி மோதிரத்தெல்லாம் கழட்டுற அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போறான். எங்க போறீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, டிவி சரியா வரல, நான் போய் ஆண்டனா ரிப்பேர் பண்றேன் அப்படின்ட்டு அவன் மாட்டுல போறான். அதை பார்த்த ஹீரோயின் மனசு ஒடிஞ்சு இவன் இவ்வளவு இன்னசென்டா இருக்கானேன்னு மோதிரத்தை திரும்ப போட்டுக்கிறா. அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கதவு படார் படார்னு சத்தம் கேக்குது. பொறுமையா போய் கதவை சாத்துறான். அந்த சமயத்துல ஏதோ ஒரு காலடித்தடம், ரெண்டு குழந்தைகளோட காலடித்தடம் இங்க தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா, டின்டீனா டின்டீனான்னு வீடு ஃபுல்லா தேடி தேடி பாக்குறா, எந்த ஒரு சத்தமும் இல்ல. அதே சமயத்துல இவளோட கை குழந்தை விராவரான் கத்தவும் மாடியில ஏறலான்னு ட்ரை பண்றான். அந்த சமயத்துல குழந்தையோட சத்தமும் நின்னு போச்சுங்க. நம்ம ஹஸ்பண்ட் தான் குழந்தைய தூக்கி
கொஞ்சிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு திரும்பவும் வந்து சோஃபால உட்காந்துடுறா. அப்ப பலத்த இடி விடாம இடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க டார்ச் லைட் எங்க இருக்குன்னு தேடி டார்ச் லைட் எடுத்துட்டு என்ன சத்தம் வருது அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குங்க. அதுவும் தூரத்துல கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் கடகடன்னு வீட்டை விட்டு வெளியில போய் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி பாக்குறா. அந்த சமயத்துல ஹீரோ திரும்ப கூப்பிட அப்படியே திரும்பி வீட்டை பாக்குறா. வீட்டுக்கு மேல குபுகுபுன்னு நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கான் ஹீரோ. நான் வரேன் இப்ப வரேன் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அந்த சமயத்துல மேல எரிஞ்சிட்டு இருந்த ஹீரோ கீழே படார்னு விழுகிறாரு. ஐயோ உள்ள வராதிங்க நான் கார்பெட் எடுத்துட்டு வரேன் கார்பெட் எடுத்துட்டு வரேன் கார்பெட் போய் தேடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுல இருக்க மொத்த பொருளும் பத்தி எரியுது. அவன் அதோட நிக்காம டக்குன்னு சோஃபா கிட்ட வந்துடுறான். ஆல்ரெடி சோஃபா கிட்ட ஆல்கஹால் இருந்ததுனால உபீர்னு இன்னும் புடிச்சு அந்த இடத்துல தீயா கருகி போறோம். அங்க இருக்க பொருள் எல்லாம் எரியுது. அதை பார்த்து அந்த ஹீரோயினுக்கு தாங்க முடியல. கடகடன் குழந்தைய காப்பாத்துவோம் அப்படின்ட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் குழந்தைய காப்பாத்தலான்ட்டு குழந்தைய தேடி தேடி பாக்குறா. தொட்டு இல்ல குழந்தைய காணும் ஒவ்வொரு ரூமா தேடுறா. அவளால முடியல. ஏன்னா மாடியும் எரிஞ்சிட்டு இருக்கு கீழே எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு உட்கார்றா. அவளுக்கு முன்னாடி சிலுவையோட சிம்பல் இருக்கு. அதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு கவர் எடுத்து அவத்தலையிலேயே அவ போட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றா. அந்த சமயத்துல பாதி மூச்சு போயிருக்கும். திடீர்னு குழந்தையோட சத்தம் கேட்க டக்குன்னு கவரை எடுத்துட்டு குழந்தையோட அழுகிற சத்தம் எங்க கேக்குதோ அந்த பக்கமும் ஓடுறா. மாடியில தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்திலேயே குழந்தை இருக்கு. பட் சேஃப்டியா இருக்கு. குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு போர்வை எடுத்து குழந்தை மேல போத்திக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு ட்ரை பண்றா. வீடு மொத்தமும் தீ பிடிச்சி எரியுது. அந்த நெருப்புல கடகடன் வெளியில வந்த ஹீரோயின் அவளால நடக்க முடியாம அப்படியே அந்த மலையில கீழே சரிஞ்சு படுத்துறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல சர்ச்ல இருந்து சிஸ்டர் வந்து அவளை எழுப்புறாங்க. போலீஸ் ஆபீசர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சிஸ்டர் பார்த்து ஹீரோயின் கேட்க, உன் ஹஸ்பண்ட் மின்னல் தாக்கி அதே இடத்துல எரிஞ்சு இறந்துட்டான். அப்போ என் குழந்தைக்கு என்னாச்சுன்னா, உன் குழந்தை சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அப்போ அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, நீங்க தான் ரெண்டு குழந்தைங்கள கொண்டு வந்து ஹாஸ்டல்ல விட்டுட்டீங்களேமா, அந்த குழந்தைங்க ஹாஸ்டல்ல நல்லா தூங்குனாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல அவங்க வீட்டுலதான் இருந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த சமயத்துல இல்லம்மா அவங்க ஹாஸ்டல்ல தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது, இவ்வளோட குழந்தைய அந்த ரெண்டு குழந்தைகள் தான் வந்து காப்பாத்திட்டு போயிருக்குங்க. அத தெளிவா புரிஞ்சுகிட்ட ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைகளும் என்ன சார் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்லி ஃபீல் பண்றா. சிஸ்டரும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவை அடக்கம் பண்ற காட்சி. அந்த சமயத்துல இந்த ரெண்டு குழந்தைகளும் கருப்பு டிரஸ் போட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நிக்குது. அந்த பொண்ணை பார்த்து ஹீரோயின், அம்மா நீ எனக்கு கழுத்துல ஒரு ஜபமாலையை போட்டு விட்டு இல்லையா, அதை திரும்ப போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னு அந்த குழந்தையும் ஜபமாலையை போட்டு விடுது. அந்த சமயத்துல அங்க இருக்க ஃபாதர் தன்னோட பிரேயர் முடிச்சுட்டு எல்லாரும் ஆமென் சொல்றாங்க. ஹீரோயினும் ஆமென் சொல்றான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாததுனால ஹீரோயின் எந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சா அப்படிங்கறத டைரக்டர் இந்த படத்துல சொல்லியிருக்காரு. This is Tamil Local Candy. I'm Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.